ஒரு கப்பு டீ மட்டும் கொண்டு குடிச்சிட்டு போயிடுறேன். தார அவர் எனக்கும் வேணும். வந்த முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜே ஹோப் சூனா பானா வே அல்லாட்டார் முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இப்போ கத்தாருக்கு வந்திருக்கேன். இது என்னோட சோலோ ட்ரிப். இருங்க, கேமரா ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். நான் இப்போ ஸ்விம் பண்ண போகிறேன், எல்லாரும் பாருங்கள் நான் எப்படி ஸ்விம் பண்ணுறேன்னு. நான் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இதை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் பாருங்கள். ஐயோ ஐயோ, முத வாட்டி தனியாக ட்ரிப் வந்திருக்கேன். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். டே மாமா, சொல்றா, இங்க பாரு, நீ தான் இந்த டூர் கூட்டிட்டு வந்திருக்க. என் பாக்கெட்ல 10 பைசா இல்ல, என்கிட்டயே காசு இல்ல. நீ தான் நிறைய காசு எடுத்துட்டு வந்திருக்கிய, அதை வச்சு வாங்கிக்கலாம் எல்லாத்தையும். நானே காசு எடுத்துட்டு வரலடா. டே விளாடாதடா, சும்மா வாய முட்டுறா. ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளு போ. ரொம்ப புண்ணியாச்சு, காசு கேக்குறாங்க. உன்ன நம்பி தான் நானே வந்திருக்கேன். என்ன நம்பியா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அப்பவே அம்மா சொல்லிச்சு, இவன் கூட சேர்ந்து போகாதுன்னு. நான் தான் கேட்கமா வந்துட்டேன். இப்ப பாரு, ஒண்ணும் இல்ல, ஒரே வெக்கையா இருக்காத சட்டை அவுத்து போட்டு உட்காந்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சாலையா சோலோ ட்ரிப் இருக்கானுங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு, இதை நான் முடிச்சே ஆகணும். ரேடியோவில் பேசுற மாதிரி ஒரு ஷோ இது. ஃபேன்சி கிட்ட தான் பேசணும், எப்படி பேசலான்னு பாக்கலாம். அவங்க எப்படி பேசுறாங்க நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். இதான் நடக்க போகுது இன்னைக்கு. ஆனா என்னை டூருக்கு போக உடம்ப பண்ணிட்டீங்களாடா? ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என்னையும் டூருக்கு போக உள்ள ஆரம்ப மாதிரி இங்கே வர வச்சுட்டாங்க. ஐயோ, என் கூட மெம்பர்ஸ் வேற இல்லை, எல்லாம் புது ஆளுங்களா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மிஞ்சி மிஞ்சி? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா மெம்பர்ஸ் என் கூட இல்லை. இல்லை, சரி, பழகிரும். ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஐயோ, என் சட்டை ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஆமா, இங்க பாருங்க, இவன் சட்டையில ரெண்டு அழகான நாய்க்குட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் தான் நானு. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் தெரியுமா? ஹோட்டல் ரூமுக்கு காசு கொடுக்க வைக்க இல்ல. முடு, நீ தான் காசு எடுத்துட்டு வரல, எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குற. நம்ம உள்ள வேற வந்து உட்காந்துட்டோம், காசு கேக்குறாங்க, கையில காசு இல்ல. அவங்கள ரூம் வேற வெக்கேட் பண்ண சொல்லிட்டோம், என்ன பண்றது? போட்டில் போறப்ப கூட எனக்கு தனியா சோஃபா போட்டு வச்சிருக்காங்க. பெரிய ஆளுண்டா ஆரணி, இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த லைஃப் ஜாக்கெட் வேற எங்க போனாலும் போட சொல்றாங்க. ஹே, ஹாய் காஸ், எப்படி இருக்கீங்க? ஹே, ஃபேன்ஸ்லாம் தூரமா நிக்கிறாங்க. நேரா வந்துருச்சா? போலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டே இருக்கேன், நான் வந்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களே வந்து நீங்க சுகாதாரனே பிட்டே சுகாதாரன்னு கேட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்கள் 7 பேர் சேர்ந்து வரலனாலுமே எப்போ கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, வெளியே ஃபேன்ஸ்லாம் இப்போவே கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. அடுத்த நான் தான் போகணுமா? இப்போ கூப்பிட்றாங்க என் பேரை சொல்லி. சரி, நான் போகிறேன் இப்போ. ஐயோ, பயமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஐயோ, கத்தார் ஏர்போர்ட்டில் எனக்கு புக்கையெல்லாம் கொடுத்து வர இருக்கிறாங்களே, ரொம்ப நன்றி. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல மனமாக இருக்கு. ஹலோங்க, வணக்கம். போலாமா? ஆ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாமா? போய் ரெஸ்ட் எடுக்கலாமே, டயர்டாக இருக்கு. நான் இப்போ ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல. மன அமைதியை தேடி போய்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் போகிறதே ஒரு ஜாலி தான், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக போகிறது அதை விட ஜாலியாக இருக்குது. என் கூட மற்ற மெம்பர்ஸ் இருந்திருந்தா இந்நேரம் ஜெனரல் சீட்டை கொடுத்து சண்டை போட்டிருப்பானுங்க. நல்ல வேலை அவங்க இல்லை. யாருக்கு காசு கொடுக்க உட்காந்துருக்காங்க? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ என்ன பண்றது? ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு ஃபோன் இருக்கு, ஜிபே பண்ணலாமா? நாங்க இது முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதுதானே. ஜிபே இருக்குடா, பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்ல. என்ன சொல்ற? இரு, நான் QR கோட் ஸ்கேன் பண்ற மாதிரி அப்படியே
என் ஃப்ரெண்ட்ஸ்ட சாட்டு போட்டு கடன் கேக்குறேன். சட்டு போட்டு செய்யே. இங்க டவர் கிடைக்கல, நான் வெளிய போட்டுட்டுமா? ஏய் அப்படியே போடாத. இந்த வந்தறேன். என்ன கடச்சச்சா? ஒருத்த அனுப்பிட்டான். ஃபீஸ் கட்டிட்டியா? ஒரு வழியே கட்டிட்டேன். அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வருது. எனக்கும் தான். இந்த இடத்துல உட்கார்ந்து முக்காவாசி பேர் அவங்க தான் நினைக்கிறேன். அப்படிதான் சரியா சொல்றது? நன்றி. நான் ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன். நான் தான் ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கேன் கொரியா விட்டு. மற்றவங்களாம் பக்கத்தில் தான் இங்கே டூர் போயிருக்கானுங்கன்னா நான் அப்படி இல்லை. ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கேன். செமையாக இருக்குது. இந்த இடமும் வரலாம் இருக்குது. போன வாட்டி செம்ம சூடாக இருந்துச்சு கட்டாரு. இந்த வாட்டி அப்படி இல்லை. கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. ஓவராக சூடு இல்லை, பரவாயில்ல. அண்ணா ஒரு நிமிஷத்தை பிடிங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். தேவைப்பட்டா கேட்டுக்கலாம். பரவாயில்ல, உனக்கு மூளை இருக்குன்றத ஒத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நமக்கு காசு எக்ஸ்ட்ரா தேவைப்படும்டா. டேய் ஒரு நல்ல போஸ் கொடுற, உன ஃபோட்டோ இன்ஸ்டா ஸ்டோரி போடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டூருக்கு வந்து கூட எல்லாருக்கும் தெரியணும். பார்த்து பொறாமல் போடணும். நம்ம டக்குன்னு தேவைக்கு பணம் கிட்ட தர மாட்டானுங்க. அப்புறம் சும்மா கொடுத்த பிரேக் டைம் முடிய போது திரும்பவும் மேடையில் ஏறி போய் பேசணுமா? சபா, ஃபேன்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க பார்த்தா. ஜேகே ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஷாக் ஆகிட்டேன். அவங்களாம் இப்போ போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்றா சேர்ந்து பாட்டு பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் அன்றாண்டு வாக்கு வேற கொடுத்து விட்டேன். இப்போ அரசு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். சரி பார்த்துக்கலாம், கேட்டால் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஆள் போயிருப்பாருன்னு பார்த்தா இன்னும் இங்கே தான் இருக்காரு. ஒரு கப்பு டீ மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு போயிடுறேன். இதுக்குதான் வந்தார் அவர். எனக்கும் வேணும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்கன்னு நினச்சா திரும்பவும் டீ குடிக்க வந்திருக்காங்க. வாங்க, என்ன இந்த பக்கம் திரும்பவும் டீ குடிக்க தான். அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆ எடுத்துக்கலாமே. வி சைன் வைங்க, ஃபிங்கர் ஹார்ட். சரி நேரமாச்சு, கிளம்புவோம். என்ன இறங்கி இருக்கிறது? வா, இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா? எல்லா நாட்டு கொடியும் தொங்க விட்டுருக்காங்கப்பா. பார்க்கவே அழகாக இருக்கு. எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே எல்லோ லைட்டாக இருக்கு. மனசுக்கு அமைதியை கொடுக்குது. மெம்பர்ஸோட வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அங்கே பாருங்க, கொரியா கொடி எங்கே வச்சுருக்கீங்க? சரி நம்ம போய் பவுலிங் பண்ணலாமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கேம் நல்லா வரும். நான் நல்லா பண்ணுவேன் அதை. இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கும்பலாக அதை விட விளைஞ்சே பண்ண மாட்டேன். தனியாக வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு. எவன் தொல்லையும் இல்லை. முக்கியமாக காசு பிரச்சனையே இல்லை. ஒன்றா சேர்ந்த போட காசு பிரச்சனை வரும். ஒரு வேளை இந்த ஈவெண்ட்டை நான் நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த போட் வழியாக தான் நான் இருக்க இடத்துக்கு போக முடியும். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பாய் பாய். ஃபேன்ஸ்லாம் கரெக்டாக காமிக்கிறாங்க. இந்த நாளை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போகணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் ரெஸ்ட் எடுக்கணும். காலிலேருந்து இங்கே தான் இருக்கேன். எனக்கு டயர்டாக இருக்குது. போய் ஒரு தூக்கத்தை போடணும். எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் போய் குளிச்சுட்டு டீயை குடித்து விட்டு ஜாலியாக சே பண்ணணும். ஆமீஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவங்க சீர் பண்ணாங்க. எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்ததுக்கான காரணமே அதுவாக கூட இருக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். ஓ மை காட், அச்சோ.
சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். எல்லாம் கீழே விழுந்துடணும். அச்சோ ரெண்டு பாக்கி இருக்கே. ஸ்வாய் ஸ்வாய் இப்படிதான் பண்ணுமா? ஸ்வாய் எனக்கு இப்போ செம்மையாக வேர்க்குது. இதில் இங்கே மேக்கப் வேறு போடுறாங்க, இன்னும் வேர்க்க ஆரம்பிக்குது எனக்கு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பொறுத்துக்கிட்டு தான் அவனையெல்லாம் பழகி போயிடுச்சு நமக்கு. கொஞ்ச நேரம் பிரேக்கு முடியல. ஃபேனை போட்டு விடுங்கப்பா, ஃபேனை போட்டு விடுங்க. ஆனால் பறக்குது. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றேனா இல்லையோ, இந்த கிரீன் ரூமுக்கு வந்து உட்காந்துருவேன். கரெக்டாக மேக்கப் போட்டானுல, இல்லாட்டி டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஹாய் ஹாய். நிறைய பேர் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி. எல்லாருக்கும் வணக்கம். யோகி இங்க பாருங்க. இல்ல யோகி இங்க பாருங்க, எங்களோட கேமரா பாருங்க. யோ போய் அவருங்க கேமரா வந்து பார்க்கணும். இருங்க. ரிப்போர்ட்டர்ல எல்லாம் சிகாமா சாப்பிட போறாங்க பா. நான் பேசி சீரியஸ் வணக்கம். நீங்க நிறைய ஃபேன்ஸ் கிட்ட பேசுன, அவங்களும் நிறைய பேர் பாடி காமிச்சாங்க, என்னையும் பாட சொன்னாங்க, நானும் பாடினேன். செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கெல்லாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்ஐ கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். டூ மச் இன்ஃபர்மேஷன் நான் நிறைய விட்டு சொல்லியிருக்கேன். டிஎம்ஐனா டூ மச் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. டிஎம்ஐனா ஒன்றும் இல்லை, கல்யாணம் சாப்பிட்டீங்க, உங்களோட ஹாபி என்ன, அந்த மாதிரி கேட்குறது இல்லாமல் அதே தான் டிஎம்ஐ தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி திரும்பவும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.